ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் அ காஷி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி காஷியாக இருக்கிறது பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ்லாம் காஷியாக இருக்குன்னா காஷி சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுமா அப்படின்ற ஒரு திங்கிங் வரும். கண்டிப்பாக ஆகும். அதாவது இது எப்போ ஆகும்னா நம்ம டிஃபைன் பண்ணுற ரியல் லைன் அப்படின்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு தெரியும். ஸோ இப்போ அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக எப்போ இருக்குதோ, அதாவது நம்ம டிஃபைன் பண்ணுற ஆர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குன்னா அந்த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் நான் டிஃபைன் பண்ணுற சீக்வன்ஸ் அப்படின்றது காஷியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த காஷி சீக்வன்ஸ் அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதன் அடிப்படையில் இந்த ரிசல்ட்டு நான் இப்போ நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன், இதுக்கான ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். அதாவது எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் எ கன்வர்ஜன் சீக்வன்ஸ். இது எப்போ ட்ரூவாக இருக்கும், நம்ம டிஃபைன் பண்ணுற மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்றது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும்போது எவ்ரி காஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ப்ரூஃப்னு பார்க்கும்போது இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஏஎன் அப்படின்ற ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு லெம்மா, அதாவது இந்த லெம்மா அப்படி என்ன சொல்லலாம், எவ்ரி காஷிவன்றது பவுண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதிலிருந்து நான் ஏஎன் அப்படின்றத வந்து நான் பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன் பை லெம்மா ஒன் படி. ஸோ இப்போ இதுக்கடுத்த லெம்மா என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இதை வந்து போல் ஜோன் ஆஃப் வியஸ்டாஸ் தியரம் ஃபார் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். அதாவது எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லெம்மாக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம், மேபி லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து போல் ஜோன் ஆஃப் வியஸ்டாஸ் ஆர் சீக்வன்சியல் கம்பாக்ட்னஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் ஒன் பை என் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், இது பவுண்டட் தெரியும் கரெக்டாக. ஆல்சோ இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற கன்வர்ஜன்ஸ், அதாவது இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற சப் சீக்வன்ஸ்னு பார்த்தோம்னா ஒன் பை டூ என்ன வச்சுக்கலாம், ஒன் ஆஃப் த சப் சீக்வன்ஸ். இதுவுமே ஆல்சோ என்னவாகுது, கன்வர்ஜ் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். ஸோ இப்போ இந்த பவுண்டட் சீக்வன்ஸுக்கு ஒரு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுல, அதுதான் இந்த லெம்மா சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெம்மா யூஸ் பண்ணி என்ன சொல்லிடலாம், ஏ என்ற ஒரு பவுண்டட் சீக்வன்ஸுக்கு ஒரு கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டாக. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது கன்வர்ஜ் ஆகிறனால அந்த லிமிட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். எந்த லிமிட் கன்வர்ஜ் ஆகுதுன்னா ஏ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் லிமிட்டே கன்வர்ஜ் ஆகுது இந்த ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கேன்ற அந்த கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்து மூணாவதாக ஒரு லெம்மா, இந்த லெம்மா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்னு இருக்குது, ஒன் செகண்ட், ஒரு சீக்வன்ஸ் ஏன் இருக்குது, இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த சீக்வன்ஸில் இருக்க எல்லா சப் சீக்வன்ஸும் சேம் அதே லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இதுவுமே ஆப்வியஸானது, ஒரு சீக்வன்ஸ் ஒரு லிமிட்டு கன்வர்ஜ் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸில் இருக்க எல்லா சப் சீக்வன்ஸும் சேம் அதே லிமிட்டு தான் கன்வர்ஜ் ஆகும். இங்கே நம்ம கையில் என்ன இருக்குது, ஒரே ஒரு சப் சீக்வன்ஸ் அப்படின்ற ஏதோ ஒரு சப் சீக்வன்ஸ். ஓகேவா? எனி சப் சீக்வன்ஸ் தான், ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கேன்றது ஏதோ ஒரு சப் சீக்வன்ஸ், அந்த சப் சீக்வன்ஸ் வந்து ஏக்கு கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அப்போ ஹோல் சீக்வன்ஸும் நம்மளுக்கு ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஹோல் சப் சீக்வன்ஸும் ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா நான் இஃப் ஒன்லி இந்த பை லெம்மா த்ரீ படி நான் வந்து அந்த ஏ என்ற சீக்வன்ஸும் ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். பட் இங்கே ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கே தான் ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ அப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ ஒருவேளை என்னோட ஹோல் சீக்வன்ஸும் ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகுமா, அந்த ஏஎன்னும் ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகுமா அப்படின்ற அந்த கிளைமை தான் நான் கொண்டு போகிறேன். ஓகேவா? பை லெம்மா த்ரீ படி நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏஎன்னும் ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். எதனால? ஸோ இப்போ ஒருவேளை ஏஎன் வந்து ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா அப்போ நம்ம எடுத்த காஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரூஃப் ஓவர் ஆயிரும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பை லெம்மா த்ரீ படி எனக்கு எல்லா சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுதுன்னா சேம் ஏவும் கன்வர்ஜ் ஆகுது, ஏஎன்னும் கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே ஏதோ ஒரு சப் சீக்வன்ஸ் தான் ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏதோ ஒரு சப் சீக்வன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ அந்த ஹோல் சீக்வன்ஸும் ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிளைமை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே? ஸோ ஏஎன் ஏக்கு கன்வர்ஜ் ஆகணும். ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம், அதாவது எப்சிலான் அப்படின்றது கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கும் அண்டு ஒரு இன்டெக்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் கேபிட்டல் என் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவேன் சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எப்சிலான் இருக்கும் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் இக்குவல் டு கேபிட்டல் என் இருக்கும். அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸ் அண்டு அந்த சீக்வன்ஸ் அந்த லிமிட்டுக்கான அப்சல்யூட் டிஃபரன்ஸ்ன்றது வந்து லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கன்வர்ஜன்க்கான கான்செப்ட் டெஃபினேஷன். ஸோ இப்போ இதை தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏஎன் அப்படின்றது ஒரு காஷி சீக்வன்ஸ் தெரியும். அப்போ காஷி சீக்வன்ஸோட டெஃபினேஷன் படி என்ன சொல்லிடலாம், மாடுலஸ் ஆஃப் ஏஎம் மைனஸ் ஏஎன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எப்சிலான் பை டூவாக இருக்கும் ஃபார் ஆல் என் கமா எம் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்ன இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ காஷி சீக்வன்ஸோட கான்செப்ட் என்னது, அந்த சீக்வன்ஸில் நான் ஒரு பர்டிகுலர் என் பர்டிகுலர் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற எந்த ஒரு ரெண்டு டேர்ம்ஸாக இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். அந்த சின்ன வேல்யூ தான் நான் எப்சிலான் பை டூன்னு சொல்லிட்டு நான் கம்பேரிசன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், சப் சீக்வன்ஸ் அப்படின்றதும் கன்வர்ஜ் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ சப் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்ன
சொல்லிடலாம், ஒரு கே அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கே மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான் பை டூவாக இருக்கும், ஃபார் ஆல் கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் கேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே கன்வர்ஜன்ஸ் கான்செப்ட் தான், கன்வர்ஜன்ஸ் டெஃபினேஷன் எழுதுன மாதிரி நான் சப்சீக்வன்ஸ்க்கான கன்வர்ஜன் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்து கே அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் தெரியுது. அப்போ கே கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் கேவாக இருந்துச்சுன்னா என் சஃபிக்ஸ் என் கே என் சஃபிக்ஸ் கே அப்படின்றது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னதான் இருக்கும், கரெக்டாக? அதாவது இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்கும், என் சஃபிக்ஸ் கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என், அந்த பர்டிகுலர் எண்ணுக்கு அப்புறம் வர எல்லா வேல்யூஸ்க்குமே நம்ம இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வரோம், கரெக்டாக? ஸோ இப்போ நான் கேபிட்டல் கேன் எடுத்தேன்னா, அப்போ ஓவராலும் என்னோட என் சஃபிக்ஸ் கேக்கு நான் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு அந்த கேபிட்டல் என் அதை தாண்டி வர எல்லா நம்பர்ஸ் எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேபிட்டல் என்னை தாண்டி வர எல்லா நம்பர்ஸ்க்கும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூவாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, கன்சிடர் பண்ணுறேன், அதாவது என்னோட கிளைமை இப்போ நான் கன்சிடர் பண்ண போகிறேன், அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட சப்சிக்வன்ஸால் சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்மளோட மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி படி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஆயிரும், அதாவது நம்மளோட ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி படி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஆயிரும், அதாவது ரெண்டாக பிரிஞ்சிடும், ரெண்டு மாடுலஸாக பிரிஞ்சிடும். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு டேம் அப்படின்றது என்னவாக இருக்குது, நம்மளுக்கு காஷி சீக்வன்ஸோட ஃபார்மில் இருக்குது, அதாவது ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கேனா என்ன அர்த்தம், அந்த என் சஃபிக்ஸ் கே அப்படின்றதும் சம் ஏதோ ஒரு இண்டெக்ஸ் தான், கரெக்டாக? இண்டெக்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ ஏ சஃபிக்ஸ் என் ஆல்சோ ஏ சஃபிக்ஸ் எம் அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது, கரெக்டாக? இந்த 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 பார்ட் மட்டும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எப்சிலான் பை டூன்னு தெரியும். ஸோ இப்போ காஷி சீக்வன்ஸில் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்சிலான் பை டூனு எழுதிடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ சஃபிக்ஸ் என் சஃபிக்ஸ் கே மைனஸ் ஏன்றது என்னது, எப்சிலான் பை டூ தான். அப்போ எப்படி வரும், எப்சிலான் பை டூ ப்ளஸ் எப்சிலான் பை டூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ அதை தான் எழுதியிருக்கும், லெஸ் தென் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் பை டூ ப்ளஸ் எப்சிலான் பை டூ. இதை நான் சால்வ் பண்ணும்போது எப்சிலான் வரும். ஸோ இப்போ இதை ஃபைனலாக வந்து நான் வந்து கிளியர் பண்ணும்போது என்னோட மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் வந்துடும், ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என். ஸோ நான் கிளைம் பண்ண வேண்டியதை கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், நம்ம எடுத்த ஏஎன் அப்படின்ற அந்த காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம்.